பாடமாக உலகம் படைப்போம் என்ற பாடத்தை பார்க்கலாம் பாடம் இரண்டு மாசில்லாத உலகம் படைப்போம் வாருங்கள் இந்த பாடத்திற்கு செல்லலாம் ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார் அவரது கையில் ஓர் அழைப்புதல் இருந்தது அது என்னவாக இருக்கும் என்ற ஆவல் மாணவர்களிடம் முகத்தில் பளிச்சிட்டது மெல்லை எழுந்த முகிலன் அது என்ன அழைப்புதல் ஐயா என்று கேட்டான் மாணவர்களே நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது உங்களுடைய புதுமையான படைப்புகளை அவ்விழாவில் காட்சிப்படுத்தலாம் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் உண்டு நாம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது என்றபடி கையில் உள்ள அழைப்பிதழை முகிலன் இடம் கொடுத்து படிக்க சொன்னார் ஆசிரியர் முகிலன் படிப்பதை ஆர்வமுடன் கேட்ட மாணவர்கள் நாம் என்னென்ன மாதிரியெல்லாம் உருவாக்கலாம் என்று சிந்திக்க தொடங்கினர் அரியலூர் மாவட்ட கல்வித்துறை நடத்தும் மாபெரும் அறிவியல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபது நாள் இருபத்தெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபது மாணவ செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை ஆய்வு சிந்தனையை படைப்புகளாக மாற்றிடுங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் தலைப்பு மாசில்லாத உலகம் மகிழ்வான உலகம் குறிப்பு ஆய்வுகள் மாணவர்தம் சொந்த முயற்சியாகவும் இதுவரை வெளிவராத புதிய முன்னெடுப்பாகவும் அமைத்தல் வேணும் எதிர்கால அறிவியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள் இவன் அரியலூர் கல்வி மாவட்டம் அவர்களின் முக குறிப்பை உணர்ந்த ஆசிரியர் வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள் பரிசு பெறுவதை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள் அதனையே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு ஊக்கம் மூட்டினார் ஆசிரியர் நாள்கள் நகர்ந்தன அறிவியல் விழா நாளன்று விழா அரங்கின் வாசலில் நெடுந்துயர்ந்து நின்றது ஓர் உருவம் முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது பழுதான கணினிகளின் பகுதி பொருள்கள் ஓர் அரக்கனின் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தது அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது தோல் பட்டையில் ஒளி பெருக்கி அமைக்கப்பட்டிருந்தது அரக்கன் பேசுவது போல் அவ்வுருவம் பேசத் தொடங்கியது அன்புக்குரியவர்களே நான் யார் என்று தெரிகிறதா நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்த மின்னணு பொருள்களில் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன்தான் நான் இப்போது உங்கள் முன் பேசுகிறேன் நீர் நிலம் காற்று ஒலி போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுகளைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவையெல்லாம் மனிதர்களுக்கு மிகுந்த துன்பத்தை தருகின்றன அவை போலவே சற்றும் குறையாத பாதிப்புகள் என்னாலும் ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா ஒவ்வொரு நாளும் உங்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டுக்கு உள்ளாக்குகின்றன இவற்றை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பது மிகப்பெரிய பெரிய கேள்விக்குறியாக உள்ளது எங்களை முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்வதொன்றே இச்சிக்கலுக்கு தீர்வாகும் அதனை வலியுறுத்தவே ஓர் அரக்கனின் வடிவில் நான் வந்துள்ளேன் எனவே மின்னணு பொருள்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள் கண்ட இடங்களில் எங்களை தூக்கி எரிந்திடாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்கள் அப்போதுதான் நாம் எந்த துன்பமும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்திட முடியும் மாசில்லாத உலகம் படைப்போம் மகிழ்வான வாழ்வு பெறுவோம் என்று தங்கு தடையின்றி பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அவ்வுருவம் அரங்கினுள் நுழைந்த அனைவரும் மிக பெரிய அந்த அரக்க உருவத்தை பார்த்து வியந்தபடியும் அது கூறிய கருத்துக்களை கேட்டு சிந்தித்தபடியும் சென்றனர் அந்த ஆண்டிற்கான சிறந்த அறிவியல் படைப்புக்குரிய விருது முகிலனின் பள்ளிக்கு கிடைத்தது மாணவர்களும் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் முகிலனின் புதுமையான படைப்பை பாராட்டி மகிழ்ந்தனர் என்ன மாணவர்களே இந்த பாடம் புரிந்ததா நாமும் இந்த உலகத்தை மாசில்லாத உலகமாக படைப்போம் மீண்டும் அடுத்த காணொலி காட்சியில் சந்திப்போம் நன்றி